நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு பகுதியில் 3 ஆண்டுகளாக நடைபெறும் பால பணிகளால் சுற்றுலா சார்ந்த தொழிலை மட்டுமே நம்பியுள்ள மசனக்குடி பகுதி மக்கள் அவதிப்படுகின்றனர். தெப்பக்காடு பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரும்பு பாலமானது மசனக்குடி வழியாக ஊட்டியை சென்றடைவதற்கும் இணைப்பு பாலமாக இருந்து வந்தது. மேலும் கர்நாடகாவிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய பெரும்பாலான சுற்றுலா பயணிகளும் இப்பாலத்தை தான் பயன்படுத்தி வந்தனர். காலப்போக்கில் இப்பாலம் வலுவிழந்ததை அடுத்து புதிய பாலம் கட்டுவதற்கு 1,90,00,000 ரூபாய் செலவில் கடந்த 2022 கட்டுமான பணிகளும் தொடங்கின. விரைவில் புதிய பாலம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணிகள் நீடித்துக் கொண்டே உள்ளன. வனத்துறையினரின் பல்வேறு தடைகளால் பால பணிகள் தாமதமாவதாக ஒப்பந்ததாரர் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் இக்குற்றச்சாட்டை வனத்துறை மறுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்காலிக போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வந்த தரைப்பாலமும் வெள்ளப்பெருக்கால் மூழ்கியுள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் மசனக்குடி பகுதி மக்கள் மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை பெற முடியாத நிலை உள்ளதாக கூறுகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பியிருக்கும் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இப்போ ஒவ்வொரு சீசன்லையும் மழைக்காலத்துலையும் எங்களுக்கு வந்து 3-4 நாளைக்கு இந்த பக்கம் வண்டிங்க வர்றதில்ல. அதனால வியாபாரிகள், ஓட்டுநர்கள், சுற்றுலா தொழில் செய்கிற எல்லாருமே பாதிப்பு அடைச்சிட்டுருக்கோம். பழைய பாலத்தை எடுத்து புதிய பாலத்தை கட்டுவதற்கு பணி தொடங்கப்பட்டது. ஆனால் தொடங்கி 3 வருட காலம் ஆகியும் இதுவரை அந்த பாலம் கட்ட முடியல. தலைப்பாரம் முங்கி இருக்கிற நேரத்தில் 5-10 நாளெல்லாம் வெளியே போக முடியறதில்ல. ஊட்டி பகுதியில் இருக்க மக்கள், இந்த மசனடி மக்கள், கூடலூர் மக்கள்லாம் இந்த சாலையை ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதனால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும். ஏதோ காரணத்தை சுட்டி காட்டி தட்டி கழிக்க கூடாது. இந்த நிலையில் தெப்பக்காடு பாலத்தை ஆய்வு செய்த சுற்றுலாத்துறை அமைச்சர் கா. ராமச்சந்திரனிடம் பாலம் கட்டுமான பணிகளின் தாமதம் குறித்து கேள்வி கேட்டபோது கனமழை காரணமாக பாலம் கட்டும் பணிகள் தடைபட்டதாகவும் விரைவில் முடிக்கப்படும் என்றும் கூறினார். பெரிய மலையில வந்து எல்லாம் ரெடி பண்ணி கம்பி கட்டி மேலே பழக அடிச்சு டெண்டரிங் அடிச்சு காலை அப்படி அடிச்சுட்டு போச்சு, வெள்ளம் அடிச்சுட்டு போச்சு. இப்போ மறுபடியும் அதை வந்து கட்டுறதுக்காக இப்போ உத்தரவிடப்பட்டு 30 ஆம் தேதிக்குள்ளே அதை முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிச்சயம் இன்னும் 1.5 மாதத்தில் அந்த பாலமும் ரெடியாயிரும். அந்த பாலம் ரெடியாயிருச்சுன்னா இனிமேல் வந்து தண்ணி வந்தாலும் அந்த பக்கம் வர்றதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் உறுதுணையாக உள்ள இந்த பால பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மசனக்குடி பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.